வணக்கம் நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆரா பிரவீனானந்த் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வழக்கு பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து இப்போ நம்ம எல்லாமே போய் சாப்பிட்ருப்போம் ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ் அது அந்த பிரியாணி பேருக்காக நடத்தப்பட்ட ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி பிரியாணின்றது வந்து ஒரு டிப்பிக்கல் ஒருத்தரால் நிறுவப்பட்டது அந்த பேர் வந்து பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆயிடுச்சு ஏன்னா அந்த பிரியாணியோட குவாலிட்டி அவங்க வைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மசாலா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிராண்ட் ஆகிடுச்சு அது ஆர் ஆரிஜின் ஆரம்பித்த ஆரிஜின் ஊர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய பேர் அந்த தலப்பாக்கட்டி பேரை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பிரியாணி செய்கிற ஆட்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணாங்க அந்த ஒரிஜினல் ஓனர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டார் கண்டவங்களும் வந்து அந்த தலப்பாக்கட்டி தலப்பாக்கட்டின்னு அந்த பேரை போட்டு நம்மளே கூட பார்த்துருப்போம் எது ஒரிஜினல் தலப்பாக்கட்டி எது வந்து ஃபேக் தலப்பாக்கட்டினே நமக்கு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு இது வந்து எந்த லாவில் வந்து கவர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதில் வந்து ட்ரேட்மார்க் அதன் கீழே வந்து இது பார்க்கப்படுது அதாவது ஒரு ஒரு கம்பெனி தான் அந்த ட்ரேட்மார்க்கை வச்சுருக்க முடியும் இவங்க ஆல்ரெடி பதிவு பண்ணியும் வச்சுருந்துருக்காங்க அது இல்லாமல் இவங்க ரைட்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் படி ரொம்ப வருஷமாக பல வருடங்களாக தலைமுறை தலைமுறையாக வந்து இவங்க அந்த ஓனர் வந்து இந்த தலப்பாக்கட்டி அந்த தொழிலை செஞ்சு வர்றது அப்படின்றத அவங்க கோர்ட்டில் நிரூபித்தாங்க நிரூபித்த பிறகு தான் அந்த தலப்பாக்கட்டின்ற பேரை வந்து உங்கள் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணணும் அதுவும் கரெக்டாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அப்படின்றத பிராண்டு இந்த பேரை வந்து அவங்க ரொம்ப போராட்டத்துக்கிடையா தான் அவங்க பெற்றாங்க இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறையா பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க இல்லை உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் சட்டம் வந்து உதவுது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த டாப்பிக்கு நான் பேசிகிட்ருக்கேன் நிறையா கூட இருக்கலாம் அதே மாதிரி திருநெல்வேலி அல்வானா திருநெல்வேலி அல்வா அந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் சொல்லுவாங்க இதெல்லாம் அறிவுசார் சொத்துரிமையெல்லாம் வலுது வருது இது நிறைய பேர் ஆல்ரெடி முன்னாடி வீடியோலையும் நான் போட்டிருப்பேன் அதாவது அந்த ஊரில் அந்த பிராண்டில் அந்த டேஸ்ட்டில் செஞ்சால் தான் அது திருநெல்வேலி அல்வா கண்ணாப்பின்னான் மற்றவங்க செஞ்சுட்டு அந்த அல்வா திருநெல்வேலி அல்வான்னு நீங்கள் பண்ணிங்க அதனால் அது குற்றம் அந்த சட்டத்தின்படி குற்றம் ஜோக்ராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆக்டுன்ட்டு இருக்குது அதன் கீழே குற்றம் அதே மாதிரி இந்த ட்ரேட்மார்க்ஸ் ஆக்ட்டில் நீங்கள் அந்த ப்ராண்டை வாங்கிட்டீங்க அந்த பேரை வாங்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் காப்பிரைட் ஆக்ட் கதையை வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் கதையை பதிவு பண்ணிட்டார் அப்படின்னா அந்த கதையை நீங்கள் எடுக்க முடியாது இது மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குது நீங்கள் ஒரு சர்க்கியூட் போர்டு ரெடி பண்ணிங்கன்னா அது வந்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட் அதையும் பதிவு பண்ணுறதுக்கான அலுவலகம் அலுவலகங்கள் இருக்குது உங்களுடைய பிராண்ட் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ப்ராண்டை அந்த ட்ரேட்மார்க் வந்து தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த நல்லா போயிட்டுருக்க ப்ராண்டில் சில கலப்படக்காரர்கள் உள்ளே வந்துட்டு உங்கள் பிராண்டை யூஸ் பண்ணி அவங்க கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தான் சொல்கிறது இந்த வீடியோனுடைய அர்த்தம் அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய பிராண்டை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க உங்களுடைய ட்ரேட்மார்க் தரத்தை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா இதை பதிவு பண்ணுவது கட்டாயமாகிறது இந்த வீடியோ மூலமாக இது பற்றின சட்ட அறிவை வளர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சட்டம் பற்றிய தகவல்களுக்கு என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் பிரவீணானந்த் நன்றி